சில பேருக்கு குடும்பத்துல பாதிப்பு வந்துருச்சு, விட்டுடணும்னு ஆசை, அதுக்காக ஆன்மீகத்துக்காக போறேன்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு நல்ல சாக்கு தான். இந்த ஆன்மீகத்துல ஈடுபடணும் அப்படின்னா ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்தே ஈடுபடலாமா, இல்லை குடும்ப வாழ்க்கையை விட்டு ஒரு திருமண வாழ்க்கையை விட்டு உறவுகளை விட்டு தான் ஈடுபடணுன்ற மாதிரி? நாங்கள் ஹிமாலய பர்வத்திலேருந்து அதே உள்ளம் தான், சென்னையில் இருந்தாலும் அதே உள்ளம் தானே, உள்ளே மாறி போயிடுமா? உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தையோ உங்கள் ஆன்மீகத்துக்கு எப்பவுமே தடை கிடையாது. எப்படி உங்கள் தாய் உங்களுக்கு பல்ல தேய்க்கிறது சொல்லி கொடுத்தாங்களோ, அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகம்ன்றது அந்த மாதிரி அந்த முறையில் நடக்கணுன்ற நோக்கத்தில் தான் நாம் செயல்பட்டுருக்கோம். உங்களை மாதிரி ஞானிகள் வந்து இதை உடனடியாக உணர முடியல. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்து தெரிஞ்ச ஆளுன்னா ஒரு அதிசயமான மனிதன் அவன். இப்போது எழுத்து தெரியாத ஆள் அதிசயமான ஆள். மக்களுக்கு பரிமாறாமல் நம்ம விட்டதுனால இது ஒரு அதிசயம் ஆயிடுச்சு. தியானன்றது பற்றி ரொம்ப பலவிதமான தப்பான கருத்து மக்கள் மனத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஆன்மீகம்னா இது ஒரு ப்ரோக்ராமாக இல்லை ஒரு போதனையாக நடத்தணும்னு நம்ம நோக்கம் இல்லை. நமக்கு ஈசா மையத்தில் என்ன நோக்கம்னா, இந்த தியானம் மெடிடேஷன் இரண்டுக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கு? கை இருக்குது, இந்த கையில் எது வேணுமோ எடுத்துக்க முடியும், எது வேணுமோ எக்க முடியும். இப்போ இந்த கை நல்லா இருக்குது. சும்மா இது இப்படி ஆடியே இருந்தா இது ஒரு மாதிரி பைத்தியம் தானே இது? சத்குருவுடன் ஒரு சந்திப்பு. இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடணும் அப்படின்னா ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்தே ஈடுபடலாமா, இல்லை குடும்ப வாழ்க்கையை விட்டு ஒரு திருமண வாழ்க்கையை விட்டு உறவுகளை விட்டு தான் ஈடுபடணுன்ற மாதிரி? விட்டுடணும்னு ஆசை இருந்தால் ஆன்மீகம் ஒரு நல்ல சாக்கு தான். சில பேருக்கு குடும்பத்தில் பாதிப்பு வந்துருச்சு, விட்டுடணும்னு ஆசை, சும்மா விட்டுட்டு போன சமூகத்தில் எல்லாம் திட்டுவாங்க, அதுக்காக ஆன்மீகத்துக்காக போகிறேன்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு நல்ல சாக்கு தான். ஆனால் ஆன்மீகம்ன்றது நம்ம உள்ளே நடத்துறது, வெளியே சூழ்நிலை நமக்கு எப்படி தேவையோ அப்படி நாம் உருவாக்கிக்கணும். உள்நிலை நாங்கள் ஹிமாலய பர்வத்திலேருந்து அதே உள்ளம் தான், சென்னையில் இருந்தாலும் அதே உள்ளம் தானே, உள்ளே மாறி போயிடுமா? ஆ, உள்ளே மாறி போயிடுமா நமக்கு? இல்லையே. அதனால் உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தையோ உங்கள் ஆன்மீகத்துக்கு எப்பவுமே தடை கிடையாது. சூழ்நிலை நமக்கு ஒரு தனி மனிதனுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை வேணுமோ அப்படி உருவாக்கிக்கிறான் அவனு. ஆன்மீகத்துக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஆன்மீகம்ன்றது நம் உள் சூழ்நிலை. இல்லை, உங்களை மாதிரி ஞானிகள் வந்து இதை உடனடியாக உணர முடியல. ஆனால் ஒரு சராசரியான ஒரு மக்களால் இதை எப்படி உணர்வது? பிரதி ஒரு மனிதனும் உணர முடியும். இப்போது எழுத்து தெரியுமா உங்களுக்கு? இது ஒன்றும் சாமானிய விஷயம் இல்லை. இப்போ எல்லாம் சராசரி மனிதனெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்து தெரிஞ்ச ஆளுன்னா ஒரு அதிசயமான மனிதன் அவன். அப்படி தானே? ஏன்னா அதுக்குன்னா ஒரு 4 பேர் தான் கத்துட்டாங்க, மித்தவங்க யாருக்கு புரியல. இப்போது எழுத்து தெரியாத ஆள் அதிசயமான ஆள். எல்லாருக்கும் எழுத்து இப்போ வருது சராசரியாக. இது அப்படி தான் சொல்லி கொடுக்காததுனால, மக்களுக்கு பரிமாறாமல் நம்ம விட்டதுனால இது ஒரு அதிசயம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இப்போ பரிமாறணும்னு நம்ம முயற்சியே இதே தான். இப்போ நம்ம ஆன்மீகம்னா இது ஒரு ப்ரோக்ராமா இல்லை ஒரு போதனையாக நடத்தணும்னு நம்ம நோக்கம் இல்லை. நமக்கு ஈசா மையத்தில் என்ன நோக்கம்னா, இப்போ நீங்கள் சின்னதில் இப்போ வளர்கிறப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு பல்லு தேய்க்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு விதமாக உங்கள் வாயை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு விஞ்ஞானம் தானே அது கூட. இது அப்படி தான், உங்கள் உள்ள சுத்தப்படுத்துக்கிறதுக்கு ஒரு இது. எப்படி உங்கள் தாயை உங்களுக்கு பல்லு தேய்க்கிறது சொல்லி கொடுத்தாங்களோ, அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகம்ன்றது அந்த மாதிரி அந்த முறையில் நடக்கணுன்ற நோக்கத்தில் தான் நாம் செயல்பட்டுருக்கோம். இது ஒரு போதனையாக நடக்கக்கூடாது, ஏதோ ஒரு பெரிய ஒரு புஸ்தகமாக நடக்கக்கூடாது. இது சாமானியமாக நம்ம வீட்டில் நாம் எப்படி குளிச்சுக்கிறோம், எப்படி பல்ல தேய்ச்சிக்கிறோம், இதே விதமாக ஆன்மீகம் நம்ம உள்ளே எப்படி தூய்மைப்படுத்துக்கிறதுன்ட்டு கூட நம்ம வாழ்க்கையில் வரணும். எழுத்துன்றது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அதிசயம். யாரோ ஒருத்தர் ஒரு 10,000 பேருக்குள்ளே ஒரு ஆளுக்கு எழுத்து எழுத்து தெரியல, அப்போ பெரிய அதிசயம். இது அப்படி தான், நம்ம நல்லா பரிமாறினா அடுத்த தலைமுறையில் இது ஒன்றும் அதிசயமாக இருக்காது. எல்லாருக்கும் பழகிக்கலாம். ஆமாம், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அந்த ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தியானம் மெடிடேஷன் இரண்டுக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது? தியானன்றது பற்றி ரொம்ப பலவிதமான தப்பான கருத்து மக்கள் மனத்தில் இருக்குது. அடிப்படையாக ஒரு விதமாக பார்க்கணுன்னா இது பலவிதமாக பார்க்க முடியும். இப்போது நீங்கள் படுத்து தூங்குவீங்க, இன்றைக்கி நைட்டு தூங்க வேண்டாம், அடுத்த நாள் எப்படி இருக்கும் உங்கள் உடல்நிலை? கஷ்டமாக இருக்குமா? இன்னொரு நைட்டு தூங்க வேண்டாம், எப்படி இருக்கும் 2 நாள் தூங்கலைன்னா அடுத்த நாள் உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும், பலவிதமான நோய் வந்துவிடும் நமக்கு. இப்போ நம்ம மனநிலை அப்படி தானே இருக்குது. இப்போது இப்போ நமக்கு விஞ்ஞானபூர்வமாக தெரியும், நீங்கள் படுத்து தூங்கியிருந்தாலும் உங்கள் மனம் ஓடியே இருக்குது. இப்போது நம்ம தியானம்னு என்னென்னா,
நான் மனப்பூர்வமாக இங்கே உட்காந்து மனத்தில் ஒரு எண்ணம் இல்லாமல் முழுமையான ஒரு ஓய்வு மனத்துக்கு. இந்த எப்போ மனிதன் எந்த ஒரு செயல் இருந்தாலும் அவனை மனப்பூர்வமாக செய்ய முடியுமோ அப்போ தான் அந்த செயலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போது என் கை இருக்குது, இந்த கையில் எது வேணுமோ எடுத்துக்க முடியும், எது வேணுமோ வைக்க முடியும். இப்போது இந்த கை நல்லா இருக்குது. சும்மா இது இப்படி ஆடியே இருந்தால் இது ஒரு மாதிரி பைத்தியம் தானே. இது இப்போ மனநிலை அப்படி தானே இருக்குது, அப்படி தானே இருக்குது. 5 நிமிஷம் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்கலையா? அது நீங்கள் சொன்ன மாதிரி கேட்காத ஒரு மனநிலை வச்சு என்னன்னு பண்ண போகிறீங்க?